I'm going to go to the next one.
என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம் நடந்ததை பத்தி? தேசிய கதை எப்ப முடிஞ்ச பிறந்தாங்க, அதுதானே மரபு. மரபு எப்பவும் முடிஞ்ச பிறந்தான் நிகழ்ச்சி, காலங்காலமா நடக்கிறதா தானே? தேசிய கீதத்தை அவமதிக்கிறான்றாரு, யாரும் எழுந்து நிக்கலன்றாரு, என்னவோ சொல்றான. இல்ல அது தமிழ் தாய் வாழ்த்து, தேசிகத்தை பத்தி என்ன சொல்றாரு? போன முறையும் இப்படிதான் பண்ணோம், அப்ப கிளாரிஃபை பண்ணிட்டோம்ல, அதுக்கு ஏதாவது மரபு அப்படின்ட்டு. எதுக்கு மனசாட்சி பிடிக்கலன்றது? அப்புறம் எதுக்கு வர்றேன், வராம அங்கிருந்தா சொல்லிட்டு இருக்கலாம், நான் வர்றேன்னு புறக்கணிச்சிருக்கேன். இன்றைய தினம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுநர் உரையோடு சட்டமன்ற பேரவை துவங்கும் என்கின்ற அறிவிப்பு தரப்பட்டு, இன்றைக்கு ஆளுநர் அவர்களும் இன்றைக்கு முறைப்படி ஜனநாயகத்தை மதிக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை அழைத்து இன்றைக்கு சட்டமன்றத்தை முதல் கூட்டத்தை கூட்டினார்கள். கேரள ஆளுநர் ரெண்டு வார்த்தையை பேசிட்டு இறங்கி போயிட்டார். நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் நம்முடைய ஆளுநர் உரையிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம அவர் சொந்தமா கருத்துக்களை சில கருத்துக்களை சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை என்கின்றார். அது மரபு அல்ல, எப்படிப்பட்ட மரபு என்பதை முதலில் தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதுதான் நம்முடைய பழக்கம் என்கின்ற மரபு என்பதை கடந்த ஆண்டிலேயே நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய திருவிளையாடல்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எதிராக இன்றைக்கு அமைந்திருக்கின்றன. இதையெல்லாம் இந்திய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நிச்சயமாக ஆளுநர்களுடைய நடவடிக்கைகள் வட மாநிலங்களிலேயும் இந்தியா கூட்டணிக்கு வலிமையை உருவாக்குகின்ற வண்ணம் இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு எழுதி கொடுத்த உரையிலே இன்றைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், இது எனக்கு உண்மைக்கு மாறா இருக்கு, புறம்பா இருக்கு, நீங்க பொய்யா இருக்கீங்க அப்படி சொன்னா நம்ம விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லாத்திலையும் முதலிடத்தில் இருக்கிறது என்பதை புள்ளி விவரங்களோடு சொல்லுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், அதை தாங்கிக் கொள்ளுகிற சக்தி ஆளுநருக்கு இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. தான் ஒரு மாநிலத்தினுடைய தலைவராக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திலே பல்வேறு துறைகளிலே முன்னேறி இருக்கிறது. ஜிடிபி ரேட்டிலே கூட தேசிய அளவை குறிவிடை விட நாம் இன்றைக்கு அதிகமான அளவுக்கு வந்திருக்கின்றோம். இதையெல்லாம் சுட்டி காட்டுகின்றோம். அதுபோல விளையாட்டுப் போட்டிகளிலே ஐந்தாவது இடத்திலிருந்து இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம். பல துறைகளிலே முதல் இடத்துக்கு வந்திருக்கின்றோம். இதையெல்லாம் நாங்கள் இன்றைக்கு ஆளுநர் உரையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல், படிக்க மனமில்லாமல், இந்த அரசின் சாதனைகளை தான் வாசிக்க விருப்பம் இல்லாமல் பொய்யான கருத்துக்களை சொல்லி இன்றைக்கு ஆளுநர் அவர்கள் ஏதோ அதெல்லாம் வந்து அவருக்கு வேண்டாது போல ஒரு கருத்துக்களை இன்றைக்கு பரப்பியிருக்கின்றார். ஆனால் தமிழகம் முதன்மையான இடமாக இருக்கிறது என்பதை புள்ளி விவரத்தோடு எந்த இடத்திலும்
நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆளுநர் விளக்கம் கேட்டிருந்தால் நிச்சயமாக கொடுத்திருப்போம். இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்களே, கொண்டாங்க விளக்கம் கேட்டிருந்தா கொடுத்திருப்போம், ஆனால் தரவில்லை. எனவே அதனால்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கு எழுந்திருக்கின்றன. அதை தந்திருக்க அந்த விவரங்களை படிப்பதிலே அவருக்கு ஒப்புத்துக்கு தானே வர்றாரு. ஆளுநர் இல்லாட்டி சொல்லியிருக்கலாம், எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா இருக்கு, நான் வரலைன்னு இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தை மதிப்பவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட ஆளுநர் என்கின்ற அந்த பதவிக்கு ஜனநாயகத்திலே நாம் உரிய மரியாதையை தர வேண்டும் என்று மதிப்பு கொடுக்கின்ற முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கிறார் என்கின்ற காரணத்தாலே தான் இன்றைக்கு இத்தனை நிகழ்வுகளையும் நாம் இன்றைக்கு தாங்கிக் கொண்டிருக்கிறோம். அதுதான், அதாவது தேசிய கீதத்தை வாசிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லுகிற ஆளுநர் நம்முடைய சட்டப்பேரவைத் தலைவர் உரையை முழுவதும் படிக்கின்றவரை அங்கேயே பொறுமையோடு இருந்தவர். இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்திருக்கலாம். அவர் எதோ அவர் சொல்றது இவருக்கு என்னன்னு தெரியாது, அவர் தமிழ்ல தான் பேசினாரு. ஆனா திடீர்னு அவர் பேச ஆரம்பிச்ச உடனே வேற எதையோ பேசுகிறார் என்று அவர் எழுந்து வேக வேகமாக சென்று விட்டார். 2 நிமிடம் பொறுத்திருந்து தேசிய கீதத்தையும் மதித்து நின்று அதற்கு பிறகு உரிய மரியாதையோடு அவர் சென்றிருக்க வேண்டும். ஆனால் அவர் மரியாதையை அவரே இழக்கிறார், அவரே தவற விடுகிறார். அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அது குறித்து நிச்சயமாக அவை குறிப்பிலிருந்து அதை எடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. இன்னும் நீக்கல, நீக்க சொல்லி தகவல் இருக்கிறது. அது வந்து நீங்க சட்டப்பேரவைத் தலைவருக்கு அவரிடத்தில் கேட்டுக்கொள்ளலாம். ஏங்க சாவர்கர் கோட்ஸ் இன்னைக்கு நீங்க என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் தானே விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். மற்ற ஒன்றிய அரசு அதை வந்து அங்க சொல்ற போது அவர் சொல்லியிருக்காரு, அது சபாநாயகருடைய கருத்து, அதை சொல்லியிருக்கிறாரே தவிர அதை அது வேற ஒன்றும் கிடையாது. இப்ப அவர் சபாநாயகரே சொல்லியிருக்கார், அது அவைக்குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறதாக சபாநாயகரே சொல்லிட்டார். அதான் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. இவர் வாசிக்கவே இல்லை, இவர் வாசிக்கவே இல்லை. அவர் 2 நிமிஷம் வாசிச்சாரு, இவர் வாசிக்கவே இல்லை. அதைத்தான் சொல்றேன், தென் மாநில ஆளுநர்களுடைய திருவிளையாடல்கள் அப்படின்னு சொன்னல முதல்ல, அதுதான். அதாவது ஒன்றிய அரசுக்கு எதிரான அரசுகள் ஆட்சி புரிகின்ற மாநிலங்கள் அவை இந்த மாதிரி ஆளுநர்களாலே குறிவைத்து இன்றைக்கு அசிங்கப்படுத்தப்படுகிற சூழ்நிலையை உருவாக்கினாலும் மக்கள் எங்களை அசிங்கப்பட விடமாட்டார்கள். எங்களை யார் அசிங்கப்படுத்த நினைக்கிறார்களோ அவர்களை மக்கள் அசிங்கப்படுத்துவார். முன்பு தெலுங்கானா அரசு ஆளுநர் உரை இல்லாமல் செய்தது. ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், நாம் ஆளுநருக்கு மரியாதை கொடுத்து அந்த உரையோடு துவங்க வேண்டும், ஜனநாயகத்தில் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள், எனவே அது துவங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் சொன்னதன் அடிப்படையிலே தான் ஆளுநர் உரையோடு துவங்கப்பட்டது. நாங்கள் நினைச்சிருந்த ஆளுநர் உரை இல்லாமல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் ஜனநாயகத்துக்கு எதிராக போகின்ற முதலமைச்சர் அல்ல, அதை மதிக்கின்ற முதலமைச்சர், ஆளுநர் என்கிற பதவிக்கு மரியாதை தருகிற முதலமைச்சர். குடியரசு தினத்தில் நம்ம வந்து தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டோம்னா சார், நாங்கள் வந்து சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் ஆளுநருக்கு வருகிற, அதாவது அவங்க எல்லாம் என்னன்னா ரிமோட்ல இருக்காங்க, அங்க ரிமோட்டை ஏக்குறவங்க எப்படி ஏக்குறாங்களோ அதுபடிதான் இவர் இயங்க முடியுமே தவிர இவர் சுயேட்சையாக இயங்க முடியாது. அவங்க ஆட்சியில 108 தரம் புரட்சி தலைவி அம்மா அது இது எல்லாமே வாதிச்சாங்கல்ல, அதையெல்லாம் ஆளுநர் வாதிச்சார். ஆனா இந்த ஆளுநர் உரையை படித்து பாருங்கள், இந்த அரசாங்கம் என்றுதான் இருக்கும். 2-3 இடங்களில் மட்டும்தான் மாண்புமிகு முதலமைச்சருடைய பெயரே இருக்கும். அந்த அளவுக்கு எளிமையாக விளம்பரம் இல்லாமல் நாங்கள் செய்கின்ற சாதனைகள் மக்களை சென்றடையும் என்கின்ற நம்பிக்கையோடு, பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், சாதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆளுநர் உரை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அதே போல 108 தரம் இது பண்ணிக்கிட்டுலாம் சொல்லல, நாங்க பெயர்களே சொல்லல. ஆனா அப்படி இருக்கிற போது இந்த அறிக்கையை அவருக்கு வாசிக்க மனம் இல்லை. உச்சநீதிமன்றம் ஆளுநர் அவர் முதலமைச்சரை அழைத்து பேசி ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்தி இந்த மாதிரி முரண்களை வருவதை தவிர்க்கணும்னு சொல்லி ஆலோசனை வழங்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சந்திப்பு. இப்ப இந்த நிகழ்வை பார்த்த பிறகு உச்சநீதிமன்றம் என்ன முடிவுக்கு வரும்னு நீங்களே பாத்துக்கோங்க.
இந்த நிகழ்வை பார்த்த பிறகு உச்ச நீதிமன்றம் இந்த நிகழ்வை கொண்டு போய் காண்பித்தால் என்ன முடிவுக்கு வரும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மரியாதையோடு அழைத்தோம், ஆனால் அந்த மரியாதையை அவர் காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்பதைத்தான் உச்ச நீதிமன்றம் தெரிந்து கொள்ளும். எங்கள் வழக்கறிஞர்கள் அதை எடுத்து வைப்பார்கள். அதாவது பாஜக அதாவது ஆளுநரை பற்றி ஏதாவது விமர்சனம் செஞ்சாரா? இன்னைக்கு இந்த சட்டமன்றத்தில் நடந்த நடவடிக்கை இல்ல, ஆளுநரை பற்றி எடப்பாடி ஏதாச்சும் விமர்சனம் பண்ணாரா? ஏன்னா அவரால் முடியாது, கொத்தடிமை, எதுவும் பண்ண அடுத்த நாள் அவங்களுக்கு ரைடு வந்துடும். அதனால பயந்துகிட்டு தான் இன்னைக்கு அவங்க பேட்டி கொடுக்க முடியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பயந்து கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க அடிமைகள், அதனால அவங்க பயந்துகிட்டு தான் கொடுப்பாங்க. ஆளுநர்களுடைய நடவடிக்கைகளை கண்டித்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. பாஜகவை பத்தி சொல்ல மாட்டாங்க, ஆளுநரை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஆனா இதுல பட்ஜெட்ல வந்து அதாவது இன்றைக்கு வந்து ஆளுநர் உரைதான், இதுல வந்து நாங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அடுத்த வாரம் பட்ஜெட் வருது, அதுலயும் நாங்க சொல்லலாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எங்களாலே சொல்ல முடியும். நாங்கள் அதிகமாக செய்திருக்கிறோம் என்பதை ஆளுநர் உரையிலே தானே எடுத்துச் சொல்ல முடியும். விதி 17 தளர்த்துகிற தீர்மானம் கொண்டு வந்த போது கூட வந்து எதிர்கட்சியான அதிமுக இந்த முறை புறக்கணிச்சு வெளியிடம் செய்யல, ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கா? சென்ற முறையோட ஒப்பிடும் பொழுது அதிமுகவுடைய செயல்பாடு அவங்க அதை வந்து அதை புரிஞ்சுகிட்டு வர்றதுக்குள்ள விதி 17 திருத்தம் முடிந்து விட்டது, அதனால ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. அது வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க, நீங்க வந்து சமரசமா பேணும்னு சொல்லி மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அதுக்கு தயாராகத்தான் இருந்தார், போனாரு, பார்த்தாரு, பேசினாரு, நாங்களும் கூட போனோம், சுகமான உறவு வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு பார்த்தா திருப்பி என்ன ஆச்சுன்னு பாத்துக்கோங்க. இதுல என்ன, அவங்களை விட அதாவது எங்களை போல அட்ஜஸ்ட் பண்ணி போற முடியுமா? அவங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருப்பாங்களா? அவங்களுக்கு அன்னைக்கு டெல்லி சாதகமா இருந்துச்சு, நினைச்சதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் எதிராக இருக்கக்கூடிய காரணத்தால இன்றைக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை என்றாலும் கூட எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரோடு அனுசரித்து போக வேண்டும் தான் நினைச்சாரு. ஆனா அவர் போக விரும்பல, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? பிஜேபி ஆளுநர் ஸ்டேட்ல பூரா கவர்னருக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. கவர்னருங்கிற ஆள் இருக்காராங்கிறதே அங்க போய் கேட்டா தான் தெரியும். உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை பேசுறாரு. அப்போ மதம் நல்லிணக்கம் நிலவுது, அமைதி சூழல் நிலவுதுன்னு, அதாவது மத நல்லிணக்கம் அமைதி சூழ்நிலை இதெல்லாம் உண்மை இல்லைன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. அவர் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு, நாங்க பொறுப்பு இல்ல. தமிழகத்திலேதான் அமைதி நிலவுகிறது, மத நல்லிணக்கம் நிலவுகின்றது, இன்றைக்கு வந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறது. எனவேதான் வெளிநாட்டிலிருந்து தொழில் முதலீட்டாளர்கள் இன்றைக்கு வருகின்ற முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு இங்கு இருக்கின்ற அமைதி சூழ்நிலை தான் காரணம். இன்று காலையில் சட்டப்பேரவையில் ஆளுநர் நடந்து கொண்ட விதம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அவர் செயல்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி வன்மையாக ஆளுநரை கண்டிக்கிறது. அவர் வராமலே இருந்திருக்கலாம், அவரை ராஜ மரியாதையோடு காவல்துறை அணிவகுப்பு கொடுத்து பேரவை தலைவர் படைசூழ அழைத்து மரியாதை கொடுத்து அமர வைத்தார்கள். ஆனால் அந்த மரியாதையை ஆளுநர் காப்பாற்றிக் கொள்ளவில்லை, அந்த மாண்புக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார். இதை மீண்டும் ஒரு முறை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் வந்தவுடன் தமிழிலே பேச முயற்சி செய்தார், தமிழ் அவருக்கு சரியாக வரவில்லை. மோடி எப்படி திருக்குறளை படிக்கிறாரோ, மோடி